அபிராமி, அபிராமி, என்ன இது? ஒன்னு புரியலமா? மாப்பிள்ளையும் பொண்ணு வந்திருக்காங்க இல்ல, அதான் உள்ள பிஸியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சம்பந்தி விடுதானே, உள்ள போலாம். வாங்க வாங்க. அபி தாங்க முடியலையேன் தெரியாது. அழகா எடு சொல்லிட்டேன். இருக்கீங்க குளிச்சு, நீ அடங்க மாட்டியா அபிராமி? என்ன நல்லா இருக்கீங்களா? உங்க ரெண்டு பேரையும் நல்லபடியா கொண்டு வந்து விட்டுட்டோம்னு அம்மா சொன்னா. கேட்ட உடனே எனக்கு உங்களை பாக்கணும்னு தோணுச்சு, அதான் ஓடி வந்துட்டேன். ஆமா, சம்பந்தி மயங்க இங்கதான் இருக்க. திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களை பாக்குறதுக்கு திடுதுப்புன்னு வந்திருக்கீங்க. ஓ, பொண்ணை வச்சு வாழறாளா இல்ல வீட்டை விட்டு வெளியில வரச்சிட்டாளான்னு செக் பண்ண வந்தீங்களோ?
என்ன சம்பந்தியமா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அது பொண்ணையும் மாப்பிளையும் நல்லபடியா சேர்த்துட்டோம் சொன்னதுனால நானும் பார்க்கலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். வந்ததுதான் வந்தீங்க, இப்படி வந்திருக்கீங்க. வீசின கையும் வெறும் கையுமா வந்திருக்கீங்களே, அத சொன்னேன். அது சம்பந்தியமா இல்ல, கல்யாணம் தான் முறைப்படி நடக்கல. பொண்ணோட புகுந்த வீட்டுக்கு பெத்தவங்க முதல் முறையா வரும்போது எப்படி வரணுங்கிற வரமுறை கூட தெரியல, அதான் கேட்டேன். இல்லம்மா மன்னிக்கணும், பொண்ணை பாக்கணுங்கிற ஆர்வத்துல நாங்க அப்படியே வந்துட்டோம். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கங்க, நாங்க வெளியில போய் ஸ்வீட்டு பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடும். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. இல்ல சம்பந்தி, நாங்க போயிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. இன்னைக்கு வீட்டுல விசேஷம் எதுவும் நடந்தாதானே இந்த ஸ்வீட்டு பூவு பழம் இதெல்லாம் வேணும். அதெல்லாம் நடக்கலாங்க போது எதுக்கு வெட்டி செலவு? என்ன முழிக்கிறீங்க? நான் சாந்தி முகூர்த்தத்தை சொன்னேன், அது இன்னைக்கு நடக்க போறது இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கற கோபத்துல எல்லாம் நான் சொல்லலைங்க. தனிக்கிறானே சீமந்த புத்திர, உங்க பொண்ணுக்காக விஷத்தை குடிச்சிட்டு இப்பதானே எழுந்து வந்திருக்கான். அதான் ஒரு நாலு நாள் போச்சுன்னா உடம்பு தெம்பாயிரும், அதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு. மத்தபடி முறைப்படி கல்யாணம் பண்ணிக்காதவங்களுக்காக முறைப்படி இதெல்லாம் செய்யணுமான்னு நினைச்செல்லாம் நான் சொல்லல. நான் அங்க அதெல்லாம் தப்பா எடுத்துக்கல சம்மதிமா. நீங்க அவங்களை ஏத்துக்கிட்டதே ரொம்ப சந்தோஷம், அதுக்கு நன்றி சொல்லிட்டு போலான் தான் வந்தோம். சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? 40 பவுன் நகை போடுறேன்னு சொல்லிட்டு எதுவுமே போடாம பொண்ணு அனுப்பினாலும் இந்த சிவகாமி ஏத்துக்கிட்டா அவ ரொம்ப நல்லவன்னு தெரு தெருவா போஸ்டர் அடிச்சு நன்றி சொல்லுங்க. என்னால பேசினபடி 40 பவுன் போட முடியலங்கிறது உண்மைதான். ஆனா மண்டபத்துல சொன்ன மாதிரி 10 நாளைக்குள்ள 40 பவுன் நான் போட்டுருவேன். நீங்க போடுவீங்களே, தாராளமா போடுவீங்க. 40 பவுன் என்ன, 400 பவுனே போடுவீங்களே? இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியல. புரியலையா? நீங்க போட போறது காவரிங் நகை தானே. 40 பவுன் போட்டா என்ன, 400 பவுன் போட்டா என்ன? ஆமா சம்பந்தி, உங்களுக்கு நல்ல நல்ல யோசனை எல்லாம் சொல்றதுக்கு அதான் உங்க கூடவே உங்க பால்ய சிநேகிதன் வச்சிருக்கீங்களே, வாங்க அவரை கூட்டிட்டு போய் நல்ல நல்ல மாடலா பார்த்து கவரிங் நகையா வாங்கிட்டு வந்து உங்க அருமை மகளுக்கு போட்டு நல்லா அலங்காரம் பண்ணி பாருங்க. சம்மதிமா, ஏன் அதையே மனசுல வச்சுக்கிட்டு பேசுறீங்க? நான் கேட்ட இடத்துல நிச்சயமா பணம் கிடைச்சிரும். அது கிடைச்ச உடனே உங்களையும் கூட்டிட்டு போய் நான் நகையை வாங்கிட்டு வந்துடுறேன். இப்படிதான் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட தான் சொன்னீங்க, இப்பவும் அதே தான் சொல்றீங்க. பாப்போம் பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. எல்லாம் எல்லாம் நல்லபடியா நடந்துரும் சம்பந்தி. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க பொண்ணு இன்னும் கழுத்துல மஞ்சள் கை தொடர்ந்து நின்னுகிட்டு இருக்கா. உங்களுக்கு வேணா இது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. இங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்னடி இன்னும் உன் மருமக மஞ்சள் கை தொடைய சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேட்டு என் மானத்தை வாங்கி விடுவாளுக. அதனால சொன்னத சீக்கிரமா செய்யுங்க, நான் சொல்லு பொறுக்காதவன். சரி, வந்த விஷயம் முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் இருக்கா?
சம்பந்தி. என்னடா அது, வந்ததுல இருந்து வாய திறக்கவே இல்லையன்னு நினைச்சேன். இப்போ அது பேசுனீங்களா? சொல்லுங்க என்ன விஷயம்? என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க அனுமதிச்சீங்கன்னா? உங்க பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு நான் எதுக்கு அனுமதி கொடுக்கணும்? அது என்ன கொஞ்சமா பேசுறது, தாராளமா பேசுங்க. எதிர்க்க தான் நினைக்கிற? இல்ல கொஞ்சம் தனியா பேசணும். எதுக்கு தனியா போய் பேசணும்? தலையண மந்திரம் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, இங்கே பேசுங்க. இல்ல சம்பந்தி, புகுந்த வீடு இங்க எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு விவரமா சொல்லணும். அடப்பாவமே, இந்த விவரத்தை எல்லாம் சொல்லி கொடுக்காம வளர்த்திருக்கீங்க உங்க பொண்ணு. பரவாயில்ல விடுங்க, திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க சொல்லி கொடுத்தா அவ பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறா. அந்த மாதிரி இதையெல்லாம் அவ தானாவே கத்துப்பா. அம்மா, அண்ணி இதுக்கப்புறம் நம்ம வீட்டுல தானே இருக்க போறாங்க. இப்ப போய் பேசிட்டு வருதுன்னா பேசிட்டு வரட்டுமே. விட ஏண்டி, இத்தனை வருஷம் பேசாததையா இப்ப பேச போறாங்க? அது இல்ல, போந்து நிறுத்த. என்னமா, வாங்க போய் பேசுவாங்க. என்னம்மா இப்படி எல்லாம் அவமானப்படணுமா? சரி பேசலன்னு கிளம்பி போக வேண்டியதுதானே. உன் அத்தையை விடுறி, அவங்க இப்படிதான் பேசுவாங்க. ஆனா நான் உங்ககிட்ட பேச வந்த விஷயமே வேற. அவங்க எப்படி உங்களை உள்ள சேர்த்துக்கிட்டாங்க? உங்களை சேர்த்துக்கிட்டுதான் அப்பா கிட்ட நான் போய் சொன்னதும் அவர் உங்களை உடனே பாக்கணும்னு கிளம்பிட்டாரு. என்ன ஆக போகுதோ ஏதாக போகுதோன்னு உயிரே கையில புடிச்சிட்டு வந்தோம். இங்க வந்து பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா வீட்டுக்குள்ளார போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களை ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, என்ன சொல்லி உங்களை உள்ள சேர்த்துக்கிட்டாங்க? நாங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? நீங்க போனதும் பெரிய நாயகி சுகந்தி மல்லிகாவையும் வெளியே துரத்திட்டாங்கம்மா. அவங்களையுமா? ஏ, எங்களுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காங்க. ஐயோ, அத்தை கோவப்பட்டு அவங்களையும் துரத்திட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ரொம்ப நேரமா வெளியவே நின்னோம், கதவே திறக்கல. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல இருக்கிற மீனாட்சிங்கிறவங்க அத்தைக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாம். அவங்க வந்தாங்க, உள்ள போய் அத்தை கிட்ட ஏதேதோ பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க எல்லாரும் உள்ள போனோம். எது எப்படியோம்மா, இனிமே உன் மாமியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், புரியுதா? நான் உங்க பொண்ணுமா, கண்டிப்பா நல்ல பேர் எடுப்பேன். நல்லா இருப்பேம்மா. இப்பதான் வரீங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன, புது பொண்ணு மறு வீட்டுல கொண்டு போய் விட்டாச்சா? என்ன முடிக்கிறீங்க? எனக்கு இது எப்படி தெரியும்னா, உங்க மக புருஷன் வீட்டுல செட்டில் ஆனதும் என் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி சொல்லிட்டான். அதை கேட்டு நேரா இங்க வரேன். எதுக்கு தெரியுமா? உங்களை நாக்கு புடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்கலாம் தான். என்ன இருந்தாலும் உள்ள உட்காந்து பேசலாம், வா. ஏன் இங்க வச்சு பேசினா உங்க மானம் கப்பல் ஏறிடுமா? அதுதான் உங்க மக ஏற்கனவே ஏத்திட்டாளே. ஏண்டா ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? அபிராமி என்ன தப்பு பண்ணா? நாம பேசி முடிச்ச மாப்பிளைய திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதானடா? திடீர் கல்யாணம் இல்ல, திருட்டு கல்யாணம். என்ன தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பா? எத்தனை நாள் திட்டம் போட்டாலும் இவளெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு.
தம்பி, அவசரப்பட்டு பேசாத தம்பி. கூட இருந்து பார்த்ததுனால சொல்றேன், அந்த பையனை அபிராமி கட்டிக்க வேண்டிய கட்டாயம். திட்டமிட்டெல்லாம் பண்ணல, பார்த்ததெல்லாம் உண்மை ஏடுமாங்க. ஏன்பா அவன் நீங்க என்ன கேட்டா, படிச்சிருக்கியா அறிவில்லையான்னு கேட்டா இல்ல, யோ பண்ணது மட்டும் என்ன அறிவானவங்க பண்ற காரியமா? ஐயோ வினோத், நடந்தது நடந்து போச்சு, அதுல இப்ப குத்தம் கண்டுபிடிச்ச என்னடா பிரயோஜனம்? என்னப்பா இப்படி பேசுறீங்க? ஓ புரிஞ்சு போச்சு, ஒரு பைசா செலவு இல்லாம பொண்ணு ஓசியில கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கல்ல, அதான் இப்படி பேசுறீங்க. மண்டபத்துல வீராப்பா சொன்னா, அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல பாக்க வந்தவங்க கிட்ட கட்டன் ரைட்டா சொன்னாலாமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் இப்ப எது கழுத்த நீட்டினா, கூட பிறந்தவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி தரவா? கல்யாண மண்டபத்துல நீங்க மாமனார் காலில் விழுறத அவமானம் நினைச்சு கல்யாணமே வேணான்னு சொன்னா, இப்போ அதே இட்லிக்கார் மகனை திருட்டு கல்யாணம் பண்ணிருக்கா, நீங்களும் வெக்கம் இல்லாம கூட்டி போய் விட்டுட்டு வந்திருக்கீங்க. இது என் மாமனார் காலில் விழுறத விட மிகப்பெரிய அவமானம். போது நிறுத்துடா, பெரிய இவனாட்ட பேசிட்டே போற, உனக்கு இப்படி பேச என்னடா தகுதி இருக்கு? உன் தங்கச்சிக்கு நீ ஒரு நல்ல அண்ணனா நடந்திருந்தா இன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? பெருசா பேச வந்துட்டான். சரி, நான் தான் நல்ல அண்ணனா நடந்துக்கல, நீங்களாவது நல்ல அப்பா அம்மாவா நடந்துக்கிட்டீங்களா? யாருக்கு தெரியும், கல்யாணத்துக்கு நகைசைய வக்கில்லாம நீங்களே பெத்த பொண்ணுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணாலும் பண்ணி வச்சிருப்பீங்க. உலகத்திலே எந்த கேவலமான பிறவியும் இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருக்க மாட்டாங்க. தம்பி, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இப்படி எல்லாம் அவண்டாம பேசாதீங்க தம்பி. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? நீங்க ஐடியா கொடுத்துதான் இங்க நாசமாவே போனாங்க. கவரிங் நகையை போட்டு அபிராமி கல்யாணம் பண்ணுங்கன்னு ஐடியா கொடுத்ததா அபிராமி கல்யாணமே நின்னு போச்சு. இன்னும் என்ன ஐடியா கொடுத்து உங்களை குளியில தள்ள பாக்குறீங்க? அந்த அபிராமி எனக்கு கல்யாணமே வேணாம், அப்பா அம்மாவை காப்பாத்துறதுதான் என்னுடைய ஒரே லட்சம்னு மைக்கு பிடிக்காம முடங்கினாலே இப்ப புருஷன் வீட்டுக்கு போயிட்டா? இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? நான் அன்னைக்கே சொன்னேன், அபிராமிய நம்பாதீங்க, கடைசியில பிச்சைதான் எடுக்கணும்னு. இனிமே நீங்க அதை தான் பண்ண போறீங்க பாருங்க.